இது பயங்கர வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். மலேசியாவில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தா, மலேசியாவில் என்ன பிரச்சனைனா, இங்கே நம்ம ஊரில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அவங்க டிக்டாக், ஸோ அதோட வைபு ஃபுல்லாக டிக்டாக்ல இருக்கிறனால நமக்கு வந்து இது ரீல்ஸில் இப்போ ஓரளவுக்கு வந்து ரீச், ஆனால் எல்லா இடத்துலையும் நமக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இருக்கும் கான்செர்ட்டில், வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்கும். அண்ட் இந்த கான்செர்ட் வந்து பிளான்டு கிடையாது, ஒரு 3 மணி நேரம் வந்து டைம் ஸ்லாட்ஸ், இதில் இந்த ட்ராக்ஸ் இருக்குன்னு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 46-47 ட்ராக் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 50-60% ட்ராக்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பேண்ட் வில் ஆல்வேஸ் பி ரெடி. கான்செர்ட் என்ன இதில் இருக்கோ அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப எமோஷ்னலாக நிறைய நினைவுகள் இங்கே பதிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பிளான் பண்ணி போகிற கான்செர்ட் இப்படி அப்படி இருக்காது. பாப் தமிழா கான்செர்ட் உங்களுக்கு 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நான் இருப்பேன். ஸோ ஸ்டேஜ்லேயே இருக்கும் பொழுது எனக்கு அங்கிருந்து என்ன எனர்ஜி வருதோ அந்த எனர்ஜி நான் திரும்ப கொடுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே இருக்கும்பொழுது, அந்த எனர்ஜி வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இறைவா பாட்டை வந்து லண்டனில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் மலேசியாவில் நடுவில் ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகி எனக்கு அது பாட்டு வேணும்னு ஒரு ஃபேன் கேட்டார். எனக்கு இறைவா நீங்கள் பாடணும் அப்படின்னு. ஸோ நிறைய கஷ்டம் அவருக்கு, அவர் ஃபீல் ஆச்சு, அவர் எழுதிட்டு கேட்டார். ஸோ ஓகே, அவருக்காகனா திடீர்னு எல்லாரும் எனக்குன்னாங்க. ஸோ திடீர்னு எல்லாம் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. சரி, அப்போ ஆன் ஸ்பாட்டில் எங்கள் ஷோ டைரக்டர் வந்து டக்குன்னு ஹவுஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ணி அந்த இதை மாற்றினோன்னே எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு. அந்த எனர்ஜியில் நிறைய பேர் அதை விஷயத்துக்கு இறைவா, அதாவது வெறும் வந்து பாடி கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் ஏதோ நம்ம பாடல்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அதில் எமோஷ்னலான தாக்கமும் இருக்குது போல அப்படிங்கிறது, அந்த எனர்ஜி அங்கே கிடச்ச உடனே இறைவா போகட்டும் போகலாம் ஆன் ஸ்பீடில் அதை அப்படியே ட்ராக் லிஸ்ட்டில் கொண்டு வந்து அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு கான்செர்ட் ஒரு டைவர்ஷன் எடுத்து திரும்ப வந்து மறுபடியும் டான்ஸ் பாட்டுன்னு மாறிச்சு. ஸோ அது இது பிளான்டாக பண்ண மாட்டோம். இந்த இதுக்கப்புறம் இது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து 3 ஹவர்ஸ் பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். பட் இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பர்சனலாக நான் வந்து திரைப்படங்கள் மூலமாக நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் திரையரங்குகளை பார்க்குறீங்க, அது நேராக அந்த டச் அண்ட் ஃபீல் அதில் இல்லை. நான் கான்செர்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமே என்ன, இவ்வளோ தூரத்துக்கு என் மேலே அன்பு பொழிஞ்சவங்க கிட்ட நான் என்னோடய அன்பை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு விதமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அது பர்சனலாக தான் இருக்கும். அண்டு கோயம்புத்தூரில் நிறைய நினைவுகள் புதஞ்சிருக்கிறதுனால இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கும் அது வரும்னு நான் நினைக்கிறேன். அது அங்கே மேலே இருக்கப்போ தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அந்த கான்செர்ட். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட், ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு 15 வருஷமாக கான்செர்ட் பண்ணிருக்காங்க, 30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் தான். அண்ட் இவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் சென்னையில் இறக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதை பல விஷயங்கள் இங்கே கொண்டு வராங்க. ஈவன் க்ரௌடுக்கு ஒரு லைட்டிங் ஃபீல் போயிடக்கூடாது. பின்னாடி அந்த பிரான்ஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கும்பொழுது கூட அவங்களுக்கு அந்த ஸ்டேஜோட வைப் இருந்துருணுங்கிறதுக்காக அங்கே ஒரு ரேம்ப் வச்சு, அங்கே ஒரு ஸ்டேஜ் பண்ணி, அதுக்கு க்ரௌடுக்கு ஒரு லேசர் லைட் வச்சு, ஸோ அந்தளவுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு அதான் இவ்வளோ பெரிய 200 அடிக்கெலாம் ரேம்ப் போடுறது பெருசாக கான்செர்ட்ல நம்ம பார்க்க மாட்டோம். சவுண்ட் இருக்கோ அது கடைசியால் வரைக்கும் அது அந்த ரிப்பீட்டர்ஸ் வச்சு ப்ராப்பராக இருக்கும்.